ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சபாநாயகர் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலைவல நகரில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கலைவல பிரதேச சபைக்கு அருகில் ஆரம்பமான பேரணி கலைவல நகர் மத்தியில் சென்றடைந்ததும் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சபாநாயகரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி ஹம்மந்தோட்டை நகரிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஹம்மந்தோட்டை நகரசபையின் தலைவர் இராஜ் பெர்னாண்டோ தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினர் அனுராதபுரம் பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சபாநாயகர் தமது பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. பொதுத்தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தும் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் ஹதரலியொத்த நகரில் அமைச்சர் கெஹலிய ரபுக்வெல தலைமையில் நடைபெற்றது. இதேவேளை ஹரிஸ்பத்துவ பிரதேச சபையின் பொதுஜன பெருமுன உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்தினர். சபாநாயகர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெஹிவலை நகரசபை முன்பாக இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனா்.